இன்றைக்கி நம்ம இறைவி வ்ளாக்ஸில் பார்க்க போகிறது என்னென்னா, வல்லாரக்கீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஞாபக சக்திக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். அந்த இம்யூனிட்டி தர ஜிங்க், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இந்த வல்லாரக்கீரையில் ரொம்ப நிறையவே இருக்குது. இப்போ நம்ம வல்லாரக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க வல்லாரக்கீரை. இது நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுற வேலையே இல்லை, மற்ற கீரை மாதிரி இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு இலையாக அப்படியே நம்ம பறிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி அப்படியே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் எடுத்தாலே போதும். அதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கலாம். 3/4 பதத்துக்கு வெந்தாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒரு வாணல் வச்சு அதில் நம்ம அலசி வச்சுருக்க வல்லாரக்கீரையை அதில் போட்டுக்கிறோம். எண்ணெயெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 பல் பூண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு வந்து தோலோடவே போடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாலக் சப்பாத்தி போட்டிருக்கோம். அதுவும் இதே மாதிரி மெத்தட் தான், பட் கீரை வந்து பிளான்ச் பண்ணி போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீரை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பு அதில் போட்டு கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறோம். இப்போது கீரை பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம். இந்த கோதுமை மாவுக்கு தேவையான சால்ட் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையோட பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எப்போவுமே சப்பாத்தி செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இது நம்மளோட வல்லாரக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.